அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் வந்து பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு இருக்குது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு தானே வந்து சேரும். சார், வாங்க வீடியோ கொடுப்பலாம். நம்ம சேனலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, பேராமெடிக்கல் கோர்ஸஸ்னுடைய கவுன்சிலிங்க்கு நமக்கு தேவையான வீடியோஸ்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், 2019-20 இருந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்களுடைய லிஸ்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 கோர்சஸ் மட்டும், டோட்டலாக 17 கோர்சஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும், டிகிரி கோர்சஸ். அதில் 4 கோர்சஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்லையும் இருக்குது. இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடியதில் டோட்டலாக இந்த 17 இதில் பார்த்திங்கன்னா 1590 சீட்ஸ் இருக்கிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ். இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் கூட நேற்று நியூஸ் பேப்பரில் ஒன்று போட்டிருந்தாங்க, 13,000 சில்லறை அப்படின்னு. அதில் கூட சில பேர் கேட்டிருந்தீங்க, நான் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அரௌண்டு 7,000 சீட்ஸ் மட்டும் சொல்லியிருந்தேன். இவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் 7,000 சொல்கிறீங்க, அவங்க 13,000 சொல்கிறாங்களே சார்னு. உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸும் சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, 100 சீட் இருக்குது அப்படின்னா 65 சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டா, 35 சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட்டாக, அதெல்லாம் அவங்க சேர்த்து தான் டோட்டலாக வரும்போது 13,000 வருது. ஆனால் அவங்க வந்து கவர்மெண்ட்டு மட்டும் சொல்லலை, மேனேஜ்மெண்ட் சீட்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த குழப்பம். ஓகேங்களா, ரைட். இப்போ எத்தனை என்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த 4 கோர்சஸில் பி ஃபார்முக்கு மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 51 செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 168 காலேஜஸ் இருக்குது. பிபிடியை பொறுத்த வரைக்கும் 29 செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் இருக்குது. பிஓடியை பொறுத்த வரைக்கும் 3 செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸ் எல்லாம் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ், மொத்தம் இத்தனை காலேஜஸ் இருக்குது. இதில் எவ்வளோ சீட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லா காலேஜில் 100 சீட்லாம் இருக்குது. ஒரு சில காலேஜஸில் பார்த்திங்கன்னா 60 சீட் இருக்கும். அதாவது பிஎஸ்சி நர்சிங் பி ஃபார்முக்கெலாம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 100 சீட்ஸ் கிடையாது. ஸோ ஓகேங்களா, இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இருக்கு பாருங்கள், 2019-20 இருந்து வெளியிட்ட இந்த ப்ராஸ்பெக்டஸ்லாம் இது கிடச்சிச்சு. ஸோ அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் அது பொறுமையாக என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபில் பண்ணும்போது காலேஜஸ் செலக்ட் பண்ணணும், அதேமாதிரி கோர்ஸையும் செலக்ட் பண்ணணும். ஸோ காலேஜஸ் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். அதனால் என்னுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த காலேஜஸ் பக்கமாக இருக்குது அப்படின்றது எல்லாமே, ஏன்னா அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சென்னையில்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு ரெடி ஆகிக்கோங்க கவுன்சிலிங்க்கு. ஓகேங்களா, இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.